Experience Dubai Expo Trip at ₹59,999 with JT Holidays, Tamil Nadu's number one travel company. Vishal வந்து அங்க நடக்கிற சில விஷயங்களை வந்து பொதுக்குழுவில் வந்து கேள்வி கேட்டார். அப்போ அந்த ராதா ரவியுடைய ஆட்டிடியூட் பிடிக்காமல் அன்றைக்கு இருந்த இளம் நடிகர்கள், உதாரணத்துக்கு ஆர்யா, சந்தானம், ஜெயம் ரவி, கார்த்தி, இந்த மாதிரி இளம் நடிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விஷால் பின்னால் வந்து அணி திரண்டாங்க. விஷாலுக்கு பின்னால் இருந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அஜெண்டா இருந்துச்சு. அதாவது விஷால் பின்னால் நிற்போம், அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அவரை வச்சு நம்ம சில விஷயங்களை சாதிச்சுக்கணுங்கிற அந்த ஒரு மல்டிப்ளெக்ஸ் வரும், அங்கே சத்தியம் திரையரங்கம் இருக்கும், இன்னொரு ஃப்ளோரில் வந்து நடிகர் சங்கம் இருக்குங்கிற மாதிரி இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு தப்பான கான்செப்ட். அதே நேரம் அந்த இடத்துல ஒரு மால் வந்தால் தன்னுடைய பிரைவசி பாதிக்கப்படுங்கிறதுனால கல்பாத்தி அகோரம் ஃபண்டிங் பண்ணி இந்த திட்டத்துக்கு எதிராக ஆட்களை அணிதிரள வச்சார்னு ஒரு குற்றச்சாட்டு அப்படி இருந்தது. இப்போ சமீபத்தில் வந்து நிறைய தொடர்ந்து வந்து இந்த திரைப்படங்களுக்கு வந்து அரசியல் கட்சியினர்கள் ஏதாவது அமைப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்கிறதுக்கு, ஆனால் அந்த நேரங்களில் வந்து சங்கம் வந்து சைலண்ட்டாகவே கடந்து போயிடுது. ஜெய்பீம் படத்தில் சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி சூர்யா வந்து வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, அவர் வந்து திரைப்பட துறையை சார்ந்தவர் தானே. அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா இங்கே இருக்கிற 24 கிராஃப்ட்டும் தானே அவர் பின்னால் நிற்கணும், ஆனால் இவங்க நிற்க மாட்டாங்க. சினிமா துறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நலிவடைந்த கலைஞர்கள் சொன்னால் கூட ஒரு பெருமளவுக்கு ஒரு வணிகம் இருக்கிற இடம் தான். திரும்ப அவங்களுக்கான ஒரு கட்டணம் கட்டுறதுக்கும் மக்கள்கிட்ட வந்து நான் கலை நிகழ்ச்சி நடத்துவோம், மக்கள்கிட்ட வருவோம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து மிகப்பெரிய மோசடி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நடிகர் சங்க கட்டிடம் கட்டுவதற்காகவும் இவங்க மக்கள்கிட்ட கையேந்தி வர்றதை விட ஒரு அவமானம், அக்கிரமம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பல கோடி ரூபா பணம் தேவை. இப்போ இந்த பணத்துக்கு இந்த விஷால் அணி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வணக்கண்ணே. வணக்கம். நடிகர் சங்க தேர்தல் ஒரு பெரிய டைமுக்கு அப்புறம் இன்னைக்கு கவுண்டிங் முடித்து யார் வெற்றின்னு சொல்லியிருக்கிறாங்க, அது என்ன நடந்துச்சு, என்ன சிக்கல் அது? அதான் ஏற்கனவே தெரியும்ல உங்களுக்கு, விஷால், நாசர் இவங்கள்லாம் ஒரு அணியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தேர்தலில் அவருக்கு பக்கபலமாக இருந்தவரில் ஒருத்தர் தான் ஐசரி கணேஷ். சொல்லப்போனால் ராதா ரவி கோலோச்சிய காலத்தில் வந்து அவருக்கு எதிராக ஒரு அணி வந்து உருவானது. அப்போ வந்து விஷாலுக்கு பின்னால் நிறைய பேர் திரண்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராதா ரவியுடைய அதிருப்தியாளர்கள். சொல்லப்போனால் ராதா ரவியை வந்து நீங்கள் எதிர்த்து எந்த கேள்வியுமே கேட்க முடியாத அளவுக்கு அந்த நடிகர் சங்கத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் ராதா ரவி. அப்போ அவரை எதிர்த்து கேள்வி கேட்கவே எல்லோரும் அஞ்சிய நிலமையில் தான். விஷால் வந்து அங்கே நடக்கிற சில விஷயங்களை வந்து பொதுக்குழுவில் வந்து கேள்வி கேட்டார். வழக்கம் போல் ராதா ரவி தெரியுமில்ல, எல்லாரையுமே எடுத்திருந்து பேசுகிற ஒரு குணம் உள்ளவர், அதே மாதிரி இவங்களுக்கு பதில் சொல்ல. அப்போ அந்த ராதா ரவியுடைய ஆட்டிடியூட் பிடிக்காமல் அன்றைக்கு இருந்த இளம் நடிகர்கள், உதாரணத்துக்கு ஆர்யா, சந்தானம், ஜெயம் ரவி, கார்த்தி, இந்த மாதிரி இளம் நடிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விஷால் பின்னால் வந்து அணி திரண்டாங்க. ஸோ இப்படி தான் அந்த ராதா ரவி எதிர்ப்பு அணி உருவானது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த எஸ்வி சேகர், ஜே கே ரித்தீஸ், ஐசரி கணேஷ், இந்த மாதிரி பல பேர் வந்து இவருக்கு பின்னால் பேக்கிங்காக இருந்து தான் அந்த ராதா ரவியே அவங்க வந்து வீழ்த்தினாங்க. அந்த தேர்தலில் வந்து ராதா ரவியெல்லாம் இவங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. இந்த நாடக நடிகர்கள் ஆனால் ராதா ரவிக்கு தான் ஆதரவாக இருப்பாங்கன்ற மாதிரிலாம் நல்லா அவர் ஜெயிச்சிருவார். இல்லை, உண்மைதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ராதா ரவிக்கு வந்து ரெண்டு முகம் இருக்குது. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் ஒரு கரடுமுரடான மனிதராக தெரிவார், யாரையுமே மதிக்காமல் ஒரு எடுத்தறிஞ்சு பேசுகிற ஒருத்தராக இருப்பார். நீங்கள் ராதா ரவியோட ரொம்ப நெருங்கி பழகிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து வேற ஒரு மனிதராக இருப்பார். சொல்லப்போனால் அந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பரையுமே தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சு வச்சுருப்பார். மெம்பரை மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தினர், அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறது வரைக்கும் இவருக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு அவங்களோட நேரடி தொடர்பில் இருந்தவர் தான் ராதாவி. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கெல்லாம் பணத்தை வாரி இறைச்சி அவர்களுடைய அன்பை பெற்றவராக அவர் கிடையாது, அவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டவராக இருப்பார். அதனால தான் நாடக நடிகர்களுடைய ஆதரவே அவருக்கு இருந்தது. அதையெல்லாம் தாண்டி என்னன்னா, இப்போ அவருடைய அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைச்சு தான் விஷால் ஜெயித்தார் கடந்த தேர்தலில். அப்போ என்னன்னா, விஷாலுக்கு பின்னால் இருந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அஜெண்டா இருந்துச்சு. அதாவது விஷால் பின்னால் நிற்போம், அவர் ஜெயித்ததுக்கப்புறம் அவரை வச்சு நம்ம சில விஷயங்களை சாதிச்சுக்கணுங்கிற அந்த ஒரு சுய நல நோக்கம் இருந்தது. யாரும் விஷால் ஆதரவு கிடையாது, ராதா ரவி எதிர்ப்பு. ராதா ரவி எதிர்ப்பு தான், எப்படி காங்கிரஸ் எதிர்ப்பு பாஜகவை ஆட்சியில் உட்கார வச்சுதோ அந்த மாதிரி தான். ஜெயித்ததுக்கப்புறம் என்னன்னா, சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, நடிகர் சங்கத்தில் ஒரு ட்ரஸ்ட்டு இருக்குது, அதனுடைய நிரந்தர அறங்காவலராக, அப்போ அந்த பர்மனன்ட் ட்ரஸ்டியாக மாறணுங்கிறது அவங்களுடைய
நோக்கமாக இருந்தது. அதுக்கு வந்து விஷால் ஒத்துக்கலை. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஜே கே ரித்தீஷ் மாதிரி எஸ் வி சேகர் மாதிரியான ஆட்கள்லாம் அவருக்கு எதிரானவர்களாக மாறினாங்க. அன்றைக்கு தேர்தல் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாக்யராஜ் வந்து ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தவர், அதிமுகவுடைய அனுதாபி. ஐசரி கணேஷ் வந்து ஒரு அதிமுக காரர் தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஷால் அணியில் நிற்கிற பூச்சி முருகன் வந்து திமுக காரர். ஸோ அன்றைக்கி 2019 தேர்தல் நடக்கும்போது விஷால் அணி ஐசரி கணேஷ் அணியாக இருந்தாலும் அது திமுக அதிமுகவுக்கான மோதலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அன்றைக்கு இருந்தது அதிமுக ஆட்சி. அப்போ அது நடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா விஷால் வந்து ஜெயிக்கிறதற்கான சூழல் தெரிஞ்சதுனால வெவ்வேறு மாதிரியான இடையூறுகளை ஏற்படுத்தி அந்த தேர்தலையே முடக்கினாங்க. ஸோ இதுதான் அன்றைக்கு நடந்த பின்னணி. அதுக்கப்புறம் ஒரு 3 வருட சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ அந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்குது. அதனால எந்த இடையூறும் இல்லாமல் வாக்குகள் முடிவுகள் வெற்றி பெற்று அது இடையில நேத்தி அன்னைக்கு அந்த முடிவுகள் வரும்போது ஒரு குழப்பம் வந்துச்சு. இல்லை இன்னும் 3 மாதம்தான் பதவி இருக்குது அப்படின்னு ஒன்று, இல்லை 3 வருஷம் இருக்குன்னு. அது என்ன இல்லை, ஆக்சுவலி இந்த நடிகர் சங்கத்தினுடைய பைலாவில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஐசரி கணேஷ் அணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னென்னா தேர்தல் நடந்து 2.25 வருஷம் கழித்து இப்போ வந்து முடிவுகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதனால இன்னொரு 3 மாதம்தான் இவங்க பதவியில் இருக்க முடியும் ஆஸ்பரலா, அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும், அப்போ நாங்கள் ஒரு கை பார்க்குறோங்கிற மாதிரி அவங்க ஒரு தரப்பு சொன்னாங்க. ஆனால் கார்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையாது, தேர்தல் நடந்தது கணக்கு கிடையாது, நம்ம எப்போ பதவி ஏற்கிறோமோ அதிலிருந்து தான் 3 வருட கணக்கு. அதனால் நாங்கள் வரப்போகிற 3 வருஷம் நாங்கள் தான் பதவியில் இருப்போம், இந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி எழுப்போங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. பட் ஒருவேளை யார் சொல்வது தவறாக இருந்தாலும் அதனுடைய எதிர்த்தரப்பு நிச்சயமாக ஒரு சட்ட போராட்டம் நடத்துவாங்க, அப்போ அந்த உண்மை தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் கட்டடம் கட்டுறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இப்படி தான் வழி இருக்கா, இது இதையே இவ்வளோ சிக்கலாக்கிட்டே போகிறாங்க. இல்லை அதில் என்ன காரணம் அப்படின்னா, நிஜமாகவே வந்து உங்களுக்கு தெரியும் அந்த நடிகர் சங்கம் உருவானது எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் உருவானது ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த சங்கம். அதுக்கப்புறம் ராதா ரவி, விஜயகாந்த், சரத்குமார் இவங்கள்லாம் இருந்து அந்த சங்கத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க. குறிப்பாக விஜயகாந்த் காலத்தில் தான் அந்த சங்கம் கடனில் இருந்தே மீட்கப்பட்டது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட சங்கத்தை சரத்குமார் ராதாரவி ரெண்டு பேரும் பொறுப்பில் இருக்கும்போது சத்யம் சினிமாஸ்க்கு வந்து அதை லீஸுக்கு ஒரு நீண்ட கால குத்தகைக்கு கொடுக்குற முயற்சியில் ஈடுபட்டாங்க. என்னென்னா அந்த இடத்துல ஒரு மல்டிப்ளெக்ஸ் வரும், அங்கே சத்யம் திரையரங்கம் இருக்கும், இன்னொரு ஃப்ளோரில் வந்து நடிகர் சங்கம் இருக்குங்கிற மாதிரி இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு தப்பான கான்செப்ட். என்னென்னா பொதுவாகவே நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்களிடமிருந்து ஒதுங்கி வாழ்கிற இனம். நீங்கள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக அவங்க பாண்டி பஜாரில் நடந்து போயிட மாட்டாங்க, என்னென்னா அவங்க போனால் யார் கையை பிடிச்சி இழுக்க போகிறதில்ல, இருந்தாலும் எவனும் வந்து கையெழுத்து கேட்பான், செல்ஃபி எடுப்பான், எதுக்கு வம்புண்டு ஒதுங்கி போகிற இனம் தான் நடிகர்கள். அப்படிப்பட்ட நடிகர்களுக்கான ஒரு சங்கம் ஒரு பல தியேட்டர்கள் இருக்கிற ஒரு மாலில் வந்து எப்படி இருக்க முடியும்? ஸோ அப்போ அதையே அவங்களே நடிகர்களுடைய இயல்பை அவர்களுடைய குணங்களை வந்து புரிஞ்சிக்கலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இன்னொரு காரணம் அப்போ சொல்லப்பட்டது, அந்த நடிகர் சங்க வளாகத்துக்கு பக்கத்திலேயே தயாரிப்பாளர் கல்பாத்தி அகோரத்துடைய வீடு இருக்குது. இப்போ அவரும் என்னன்னா இந்த இடத்துல வந்து சத்யம் சினிமாவுடைய காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாதுன்னு எதிர்த்தவர்களில் ஒருவர் அப்படின்னு அப்போ சொல்லப்பட்டது. அவர் வந்து நேரடியாக எதிர்க்க முடியல, சட்டப்படியும் எதிர்க்க முடியாது. என்னென்னா நடிகர் சங்க கட்டடத்தில் ஒரு கட்டடம் இடத்துல ஒரு கட்டடம் உருவாகுது, அதை தடுப்பதற்கான உரிமை யாருக்குமே கிடையாது. அதே நேரம் அந்த இடத்துல ஒரு மால் வந்தால் தன்னுடைய பிரைவசி பாதிக்கப்படுங்கிறதுனால கல்பாத்தி அகோரம் ஃபண்டிங் பண்ணி இந்த திட்டத்துக்கு எதிராக ஆட்களை அணிதிரளை வச்சார்னு ஒரு குற்றச்சாட்டு அப்படி இருந்தது. ஸோ இப்படியெல்லாம் வந்து தான் அந்த இதுக்கே என்னென்னு கேட்டால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா விஷால் அதுக்கு வந்து கையில் எடுத்து அந்த சங்க கட்டடம் வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்குது. இப்போ என்னென்னா அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக 10 கோடி ரூபா பணம் தேவை. இப்போ இந்த பணத்துக்கு இந்த விஷால் அணி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இதுக்கடையில் வந்து விஷால் மேலேயும் வந்து நிறையா பண மோசடி அந்த மாதிரிலாம் நிறையா குற்றச்சாட்டுகளை சொல்லிகிட்டு இருந்தாங்க, அது என்ன நடந்துச்சு அந்த? இல்லை விஷாலை வந்து நீங்கள் ஒரு நடிகர் சங்கத்தினுடைய செயலாளராக விஷால் மீது நீங்கள் எந்த ஊழல் குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாது. அது அப்படி சொல்வது ரொம்ப அபாண்டமானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் நடிகர் விஷால் மீது நிறைய குற்றச்சாட்டு இருக்குது, தயாரிப்பாளர் விஷால் மீது நிறைய குற்றச்சாட்டு இருக்குது, அதை வந்து நீங்கள் யாருமே மறுக்க முடியாது. இப்போ நடிகர் விஷால் மீதான குற்றச்சாட்டு என்னென்னா ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்குறது, அடுத்த 6 மாதத்தில் டேட்டு தரேன் அல்லது அடுத்த வருஷம் டேட்டு தரேன்னு அட்வான்ஸை வாங்கிடுறது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா டேட்டு கொடுக்குறதில்ல அப்படி இழுத்தடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்து பண்ணதுக்கு அப்புறமா அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறது, அல்லது பார்த்திங்கன்னா நான் வட்டி தரமாட்டேன் அசலை மட்டும் தர்றேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனான்சியர்கள்ட்ட போய் வட்டிக்கு பணம் வாங்குறது, சில மாதம் வட்டி கொடுக்குறது, அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வட்டியை நிறுத்திடுறது,
என்னங்க வட்டியை நிறுத்திட்டீங்களேன்னு கேட்டால் இல்லை இல்லை உங்களுக்கு டேட்டா தர்றேன், நீங்கள் கொடுத்த கடனை நான் அட்வான்ஸாக வச்சுக்கிறேங்கிறது. சரி ஓகே, விஷாலுடைய டேட்டு கிடைக்குதுன்னு அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிடுவாங்க. பார்த்தா 2-3 வருஷம் ஆகி அவர் டேட்டு கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் அது ஒரு இஷ்யூ ஆகும். இப்போ நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைகா நிறுவனம் விஷால் மீது வந்து வழக்கே போட்டிருக்காங்க. என்னன்னா, இதே மாதிரி கடன் வாங்கிட்டு எங்கிட்ட அவர் கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்ட்டு வழக்கு போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷால் என்கிற நடிகர் மீதும் விஷால் என்கிற தயாரிப்பாளர் மீதும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை வந்து அவர் தான் சமாளிக்கிறார். பட் நடிகர் சங்கத்தை வைத்து இவர் வந்து மோசடியில் ஈடுபட்டார், ஊழல் பண்ணார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இது வரைக்கும் இல்லை. ஆனால் நடிகர் சங்கம் அவங்களோட வெறும் இந்த நடிகர்களுக்குள்ள இந்த ரிலீஸ் பிரச்சனை இதை பார்க்குறதா, அதை தாண்டி அதோட மோட்டிவ் அது ஆரம்பித்ததுக்கான காரணம் இல்லை. நடிகர் சங்கம் என்பது பார்த்திங்கன்னா இப்போ கமல், ரஜினி, விஜய், அஜித் மாதிரியான நடிகர்களுக்கான சங்கம் கிடையாது. அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த எளிய கலைஞர்கள், அதாவது வறுமையில் வாடுகிற பல கலைஞர்கள் அதில் வந்து மெம்பராக இருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நாடக கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம சினிமாவில் வந்து இந்த துணை நடிகர்கள்லாம் பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ உதாரணமாக ஒரு காட்சியில் வந்து ஒரு 100 துணை நடிகர்கள் இருக்காங்க அப்படின்னா, அதில் 50 பேர் என்னென்னா இந்த பெப்சியில் அங்கம் வகிக்கிற இந்த தென்னிந்திய துணை நடிகர்கள் சங்கம்னு சொல்லுவாங்க. அந்த வடபழனி குமரன் காலனியில் அதனுடைய ஆஃபீஸ் இருக்கும், அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. 50 பேர் பார்த்திங்கன்னா நடிகர் சங்கத்தை சேர்ந்த அந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்களும் துணை நடிகர்கள் தான். அவங்களாம் யாருன்னா ஒரு காலத்தில் நாடகங்களில் நடித்து இப்போ நாடகங்கள்லாம் இல்லாததுனால ஒரு மாதிரி நலிவடைந்த கலைஞர்கள், அவங்களும் இந்த மாதிரியான துணை நடிகர்களாக நடிப்பாங்க. ஸோ இவர்களுக்கான சங்கமும் தான் நடிகர் சங்கம். இப்போ அதே மாதிரி அவங்க ஒரு படத்தில் துணை நடிகராக நடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய சம்பளத்தை தயாரிப்பாளர்களிடமிருந்து வாங்கி அவர்களுக்கு கொடுக்குற பணியையும் இந்த நடிகர் சங்கம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற துணை நடிகர்களுக்கான விஷயந்தான். அதே நேரம் வெளியூர்களில் இப்போ புதுக்கோட்டை, மதுரை, திருச்சி, நாமக்கல்னு பல ஊர்களில் நாடக கலைஞர்கள்லாம் இருக்காங்க, அவர்களும் இந்த சங்கத்தில் மெம்பர்களாக இருக்காங்க. ஆனால் என்னென்னா அவர்களுக்கான தொழில் வாய்ப்பு, வருமான வாய்ப்புங்கிறதே கிடையாது. ஸோ இந்த நடிகர் சங்கம் அவர்களுக்கான விஷயங்களையெல்லாம் கையில் எடுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நடிகர் சங்க கட்டிடம்ங்கிறது வந்து ஒரு முழுமை பெறாத ஒரு வடிவத்தில் வந்து நின்றுகிட்ருக்கு. இப்போ வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. வழக்கமாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடிகர் சங்கம் இதே மாதிரி வங்கியில் கடன் வாங்கி அதை குறிப்பிட்ட காலத்தில் கட்ட முடியாமல் வட்டி பயங்கரமாக வளர்ந்து ஒரு கட்டத்தில் அந்த நடிகர் சங்கமே அந்த வங்கி வந்து டேக் ஓவர் பண்ணுற நிலமை இருந்ததாக அதை மறுபடியும் அதை மீட்டெடுத்தாங்க. ஏறக்குறைய அதே மாதிரியான நிலமையில் தான் இன்றைக்கும் இருக்குது. ஏன்னா இந்த கட்டடத்தை கட்டி முடிக்கணும்னா நான் ஏற்கனவே, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே பேசப்பட்டது 20 கோடி ரூபா தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அதை கணக்கு போடும்போது நிச்சயமாக ஒரு 50 கோடியாவது தேவைப்படும். ஸோ இந்த 50 கோடியை இவங்க எப்படி திரட்ட போகிறாங்க? வங்கியில் கடன் வாங்க போகிறாங்களா, இல்லை மீண்டும் கலை நிகழ்ச்சின்னு நடத்தி மக்கள்கிட்ட வாங்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை, இந்த கேள்வி வச்ச காரணம் என்னென்னா, குறிப்பாக வந்து ஒரு சங்கம், இந்த அசோசியேஷன் வந்து ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த உறுப்பினர்களுக்கு சாதகமாக நிற்கிறதுக்கான இருக்கும். இப்போ சமீபத்தில் வந்து நிறைய தொடர்ந்து வந்து இந்த திரைப்படங்களுக்கு வந்து அரசியல் கட்சியினர்கள் ஏதாவது அமைப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது ஒரு நடிகரோட பிரச்சனை மட்டும் இல்லை, அதில் உள்ள டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, துணை நடிகர்கள், அவங்க சம்பளம்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் அது. அந்த பிஸ்னஸே முடங்குற ஒரு சூழல்லாம் ஏற்படுது நிறைய படங்களில். ஆனால் அந்த நேரங்களில் வந்து சங்கம் வந்து சைலண்ட்டாகவே கடந்து போயிடுது அப்படின்னு ஒரு இல்லை. அது நடிகர் சங்கம் மட்டும் இல்லை, பொதுவாகவே தமிழ் சினிமாவில் இருக்கிற பல அமைப்புகள் அப்படி தான் இருக்குது. பார்த்தா இப்போ ஒரு நடிகருக்கு பிரச்சனை வருது. இப்போ உதாரணத்துக்கு ஜெய்பீம் படத்தில் சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி சூர்யா வந்து வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, அவர் வந்து திரைப்பட துறையை சார்ந்தவர் தானே. அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா இங்கே இருக்கிற 24 கிராஃப்ட்டும் தானே அவர் பின்னால் நிற்கணும். ஆனால் இவங்க நிற்க மாட்டாங்க. என்னென்னா அவருக்கும் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு லாப நஷ்டங்கள்லாம் பார்ப்பாங்க. இவருக்கு நம்ம குரல் கொடுப்பதால் நமக்கு என்ன லாபம், இவருக்கு குரல் கொடுத்தா நமக்கு ஏதாவது நஷ்டம் வருமா, இப்படிங்கிற கால்குலேஷன்லாம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சங்கத்திலும் பார்த்திங்கன்னா சில நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது அப்படின்னா அங்கே சில நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க. இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு ஃபைனான்சியருக்கும் பிரச்சனை வருது அப்படின்னு வச்சுங்க, அதை வந்து அந்த சங்கத்தில் இருக்கிறவங்க தான் பேசி தீர்க்கணும். அந்த தயாரிப்பாளர் சங்கம் என்பது தயாரிப்பாளர் நலன் சார்ந்து தான் பேசி முடிப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஃபைனான்சியருடைய ஆளும் அங்கே ஒரு தயாரிப்பாளர் உட்காந்துருப்பார், அவர் வந்து ஒரு விஷயத்தில் கவனமாக இருப்பார். தயாரிப்பாளருக்கு நன்மை கிடைக்குதோ இல்லையோ, நமக்கு படியளக்கிற அந்த ஃபைனான்சியருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே ஒரு ரோல் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சேட்டலைட் சேனலுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு இஷ்யூ வருது. அந்த சேட்டலைட் சேனல் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோடு வந்து ஒரு ஒப்பந்தம் போடுது, உங்கள் படத்தை நான் வந்து திரையிடுற வகையில் உங்களுக்கு இத்தனை கோடி தர்றேன்ட்டு ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டு கொடுக்குறாங்க.
பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சேனலுடைய ஆளாக இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் இங்கே ஒரு முக்கிய பொறுப்புக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட்டே எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்றாரு அந்த சேனல்கிட்ட. இப்போ அது எங்கேன்னு தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிர்வாகத்துலேயும் ஒவ்வொரு அமைப்புலேயுமே இந்த மாதிரி ஆள்காட்டிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்னன்னா நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நாம் எதுக்கு அவருக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே இருப்பாங்க. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். அதுக்கடுத்து எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அமைப்புகள்லாம் வர்றதில்லை, பல நேரங்களில் ஒரு மௌன பார்வையாளராக தான் இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிக்கல் வந்ததுக்கே காரணம். இப்போ இந்த பெருமளவுக்கு இருக்கிற அந்த பணம் அந்த அதிகாரம் வந்து கூட இந்த தேர்தலை ஒரு பெரிய இஷ்யூவாக்குதோ, மாறி மாறி அடிச்சுக்கிறதுக்கு படி பெரிய அளவுக்கு பணம் இருக்குது, பெரிய அளவுக்கு அதிகாரம் இருக்கா உள்ள? நிச்சயமாக. அதாவது பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும் வந்து இப்போ திரைப்பட அமைப்புகளுக்கான தேர்தலுங்கிறது ஒரு வழக்கமான ஒரு தேர்தலாக நடந்து முடிஞ்சிடும், இவ்வளோ பெரிய பரபரப்புலாம் இருக்காது. ஆனால் மிக சமீப காலமாக பார்த்திங்கன்னா இப்போ வழக்கமாக இப்போ நம்ம ஒரு இடைத்தேர்தலில் பொதுத்தேர்தல் எப்படி வாக்காளர்களுக்கெல்லாம் அந்த கவர்ச்சி பொருள்களை கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது, பரிசு பொருளை கொடுக்கறது, அதை கொடுத்து வந்து அவர்களுடைய வாக்குகளை வாங்குகிற போக்கு இருக்கோ, அது வந்து திரைப்படத்துறையில் இருக்கிற அமைப்புகள் தேர்தலே எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் பெரிய கொடுமை. உதாரணத்துக்கு தயாரிப்பாளர் சங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒருத்தர் மெம்பராக இருந்தால் ஒரு தேர்தல் வரும்போது மினிமம் அவருக்கு ஒரு 1,00,000 ரூபா கிடைக்கும். இந்த ஓட்டுக்கு இவர் ஒரு 50,000 கொடுப்பார், அவர் ஒரு 50,000 கொடுப்பார், அவர் ஒரு பொருள் கொடுப்பார், இவர் ஒரு கோல்டு காயின் கொடுப்பாருன்னு அப்படியே என்னென்னு கேட்டால் மாறி மாறி பணத்தை கொட்டுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யோசிக்கணும், இவ்வளோ பணம் கொடுத்து இவர் ஜெயிச்சு இந்த தயாரிப்பாளர் சங்க தலைவரை என்ன பண்ணுவார்? நிச்சயமாக இந்த பதவியை வச்சு இவர் சுயநலமாக ஏதோ ஒன்று சம்பாதிப்பார் அப்படின்னு இவங்க யோசிக்கிறதே இல்லை. சரி, நமக்கு பணம் வருதுன்னு வாங்கி போட்டுடுறாங்க. சொல்லப்போனால் 2019 தேர்தலில், நடிகர் சங்க தேர்தலில் இதே மாதிரி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாங்க. என்னென்னா ஐசர் கணேஷ் தெரியும் உங்களுக்கு, கல்வி தந்தை, அவர் 100 கோடி பணம் வச்சுருக்காரு. இந்த தேர்தலை நம்ம எப்படி ஜெயிச்சே ஆகணுங்கிறதுனால நம்ம அந்த நாடக நடிகர்கள்லாம் இருக்காங்கள வாக்காளர்கள், அவங்களையெல்லாம் தேடிப்போய் அவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க. ஆனால் அப்படியே அவங்களால ஜெயிக்க முடியலை அப்படிங்கிறது வேறு விஷயம். என்னென்னா இந்த ஓட்டு போடுகிற மக்களை மாதிரியே இவர்களும் சிந்திக்கணும். இவ்வளோ ரூபா ஒருத்தர் நமக்கு பணம் கொடுக்குறாரு, இப்போ இவர் ஜெயிச்சு வந்தால் என்ன பண்ணுவார், ஸோ இதை வச்சு இவர் ஏதோ சம்பாதிக்க திட்டம் போடுறாரு அப்படின்னு இவங்க யோசிக்கணும்ல. பட் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த அளவுக்குலாம் இவங்க சிந்திக்கிறது இல்லை. இப்போ சினிமா துறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நலிவடைந்த கலைஞர்கள் சொன்னால் கூட ஒரு பெருமளவுக்கு ஒரு வணிகம் இருக்கிற இடம் தான். அப்போ ஒரு நீங்கள் சொல்கிற ஒரு 50 கோடியோ அப்படிங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர ஒரு பீஸ்ட்டு வந்தால் அதோடய பிஸ்னஸ் பேசணும்னா, இதுக்கு முடிவு இந்த படங்கள் பிஸ்னஸ் பேசுனா அதை விட பல மடங்கு ஒரு வருஷம் பிஸ்னஸ் நடக்குது. திரும்பவும் இவங்க கலை நிகழ்ச்சிலாம் நடத்தி மக்கள்கிட்டேருந்து அவங்க நம்ம ஏற்கனவே சினிமா டிக்கெட்டு மக்கள் கொடுக்குறாங்க, ஓடிடி ஆனாலும் மக்கள் பண்ணுறாங்க, சேட்டலைட் நீங்கள் சேட்டலைட் விற்றாலும் மக்கள் தான் அதை பார்க்குறாங்க. இப்போ மக்கள்கிட்டேருந்து அங்கே பணம் போது எல்லாமே நடக்குது. திரும்ப அவங்களுக்கான ஒரு கட்டணம் கட்டுறதுக்கும் மக்கள்கிட்ட வந்து நான் கலை நிகழ்ச்சி நடத்துவோம் மக்கள்கிட்ட வருவோம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து மிகப்பெரிய மோசடி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமாவை பார்க்குறாங்க, மக்கள்கிட்டேருந்து தான் பணம் வாங்குறாங்கன்னு நம்ம ஒற்றை வரையில் கடந்து போக முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு முன்னணி நடிகருடைய படத்தை பார்க்கணுன்னா முக்கியமாக ஒரு முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணுன்னு ஒரு ஆர்வக்கோளர் ரசிகன் நினைக்கிறேன்னா 1,000 ரூபா 2,000 ரூபா கொடுத்து அவன் அந்த படத்தை பார்க்கணும். ஸோ அந்தளவுக்கு எல்லா வகையிலிருந்தும் இந்த திரைப்படத்துறையினர் மக்களின் பணத்தை வந்து சுரண்டுறாங்க. ஒரு பக்கம் அரசாங்கம் சுரண்டிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் திரைப்படத்துறையினர் வந்து சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இப்போ நடிகர் சங்க கட்டிடம் கட்டுவதற்காகவும் இவங்க மக்கள்கிட்ட கையேந்தி வர்றதை விட ஒரு அவமானம் அக்கிரமம் வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று, அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வங்கியில் கடன் வாங்க, ஏன்னா உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். இல்லை, நாங்கள் வங்கியில் கடன் வாங்கினா எங்களால் வட்டி கட்ட முடியாது, கட்டடம் வந்து ஏலம் போயிடுன்னு பயம் இருந்துச்சுன்னா உங்கள் நடிகர்கள் இருக்காங்கல்ல, ரஜினிகாந்த் இருக்கார், கமல்ஹாசன் இருக்கார், விஜய் இருக்கார், அஜித் இருக்கார், இவங்கெல்லாம் 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. ஆளுக்கு 10 கோடி ரூபா வட்டி இல்லாத கடனை வாங்க, நடிகர் சங்கத்துக்கு வட்டி இல்லா கடனாக கொடுக்கட்டும், அந்த படத்தில் அந்த கட்டட்டும், அதை விட்டுட்டு நாங்கள் வந்து மறுபடியும் கலை நிகழ்ச்சி நடத்துகிறோம், அதன் மூலம் அந்த கட்டடத்தை கட்டுறோம் அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களை வந்து சுரண்டுகிற ஒரு விஷயம்தான். ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த முறை அந்த விஷால் தரப்பு வந்து மக்கள்கிட்ட வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை வந்தாங்கன்னா மக்கள் நிச்சயமாக கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நீ நடிகர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கிறது ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு கூட தெரியும். ரஜினிகாந்த் 120 கோடி வாங்குறாரு, விஜய் 110 கோடி வாங்குறாரு, அஜித் 100 கோடி வாங்குறாருங்கிறதெல்லாம் எல்லா தகவலும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் வந்து இவங்க மக்களிடம் கையேந்துறதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைவான ஒரு கேள்வி, எப்போதுமே இந்த நடிகர் சங்கமாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டார்ஸ் யாரும் பெரிய அளவுக்கு வெளிக்காட்டிக்க மாட்டுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இல்லை, அலட்சியம்தான். அல்லது என்ன கேட்டால் இதில் எதுக்கு நம்ம போய் நேரத்தை செலவிடுவானே, இல்லை இதில் எதுக்கு நம்ம போய் மூக்க நலப்பானேன்னு அவங்க நினைக்கிறது தான். இன்னும் சொல்ல போனால் இந்த நடிகர் சங்க பிரச்சனையை ரஜினியும் கமலும் விஜயும் அஜித்தும் அவங்களுடைய நேரத்தில் 1 மணி நேரத்தை செலவிட்டுருந்தாங்கன்னா
நடிகர் சங்கத்தை கட்டிடத்தை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலே கட்டி முடிச்சிருக்கலாம். நான் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ ஐசரி கணேசும் விஷாலும் தனித்தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இவங்க எதிரணியில் நிற்பதற்கு வந்து இந்த சங்க நலன் காரணம் இல்லை, ரெண்டு பேருக்குமான ஈகோ தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 4 பேரும் தலையிட்டு, ஏய் உங்களால் எங்களுக்கு மானம் போகுதியா, இந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க, என்ன பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம், வாங்க உட்காருங்க அப்படின்னா அந்த பிரச்சனை என்றைக்கோ தீர்த்துருக்க முடியும். ஏன்னா இப்போ ரஜினியும் கமலும் வந்து நீங்கள் வந்து சண்டை போடாதீங்கன்னு சொன்னால் அதை மீறி யாரும் பண்ண போகிறதில்ல. ஆனால் இதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம இதையெல்லாம் தாண்டி போயிட்டோம் அப்படின்னு இவர்களுடைய அலட்சியம் தான் இந்த அளவுக்கு காரணம். ரொம்ப நன்றி. நடிகர் சங்க தேர்தல் அதுக்கு பின்னாடி அரசியல் எல்லாத்தையும் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.